கேள்வி கேளுங்கள். உலகில் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்றுதான் இஸ்ரேல். இந்த உலகத்தில் அதிக அளவு நோபல் பரிசை பெற்றுக் கொண்டவர்கள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒன்று, இந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், அல்லது இந்த நாட்டின் பூர்வக்குடிகள் என அறியப்படும் யூதர்கள் பல்வேறு தேசங்களில் வாழ்கிறார்களே, அவர்கள் வாழ்கிற தேசங்களிலே நோபல் பரிசுகளை அள்ளி கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அப்படித்தான் அமெரிக்காவின் புரூக்ளின் மாகாணத்தில் வாழ்ந்த ஒரு யூத குடும்பம் நல்ல பக்தியுடன் தங்கள் மகனை வளர்த்தார்கள். அந்த பட்டணத்தில் உள்ள மற்ற யூத பெற்றோர்கள் பள்ளியிலிருந்து திரும்பும் தங்கள் பிள்ளைகளிடம், இன்று ஏதாவது புதிதாக கற்றுக்கொண்டாயா என்றுதான் கேட்பார்கள். ஆனால் அந்த குறிப்பிட்ட யூத குடும்பத்தின் தாயார் பள்ளியிலிருந்து திரும்பும் தன் மகனிடம் மற்றவர்கள் கேட்ட கேள்வியை சற்று மாற்றி கேட்க துவங்கினார். மகனே, இன்று ஏதாவது சிறந்த கேள்வியை வகுப்பில் கேட்டாயா என்று கேட்பாராம். இப்படி தாயின் உதவியால் நல்ல கேள்விகளை கேட்க ஆரம்பித்த அந்த சிறுவன் பின் நாட்களில் மிகப்பெரிய அறிவியல் அறிஞராக மாறினான். ஆம், நோபல் பரிசையும் பெற்றான். அந்த அறிஞர் பெயர்தான் இசிடார் ஐசக் ராபி. கேள்வி கேட்க பழகியவர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆப்பிள் பழம் ஏன் கீழே விழுகிறது என்ற கேள்வியை கேட்டதனால்தான் விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் அவர்களால் புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடிக்க முடிந்தது. 1564 ஆண்டில் பிப்ரவரி 15 தேதி இத்தாலியில் உள்ள பீசா நகரில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை கேள்வி கேட்கும் திறன் படைத்ததாக இருந்தது. தனது கேள்வி கேட்கும் திறனால் பல அரிய கண்டுபிடிப்புகளை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அன்று வாழ்ந்த மதவாதிகள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மாறாக அவரை வேதனைப்படுத்தினார்கள். பின்னாட்களில் அவர் சொன்னதெல்லாம் சரி என்று அவர்கள் ஒத்துக்கொண்டு மன்னிப்பும் கோரினர். அந்த குழந்தைதான் கலிலேயோ. இவர் வாழ்ந்த காலத்திலிருந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்தின் ஏதேஸ் நகரத்தில் பிறந்தவர்தான் சாக்ரடீஸ். இவருக்குள் ஏராளமான கேள்வி கணைகள் உருவாகிக் கொண்டே இருந்தன. இவர் மிகப்பெரிய பகுத்தறிவாதியாக தத்துவ ஞானியாக விளங்கினார். அமைதியாய் அனைத்தையும் கேளுங்கள், கேட்டவைகள் அறிந்தவைகளுக்கு நடுவில் கேள்வி கேட்டு பழகுங்கள், அறிவார்ந்த நபராக மிளிரலாம் ஒளிரலாம். நண்பர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் புனித சின்னப்பர் ஒரு நல்ல விஷயத்தை கடிதம் ஒன்றில் பதிவு செய்திருக்கிறார். விசுவாசம் என்பது கேள்வி கேட்பதனாலே வருகிறது, கேள்வி என்பது இறை வார்த்தையை வாசிப்பதனால் உண்டாகிறது என்பதுதான் அவரது பதிவு. கேள்வி கேட்பது இந்த உலக அறிவில் வளர்வதற்கு மாத்திரமல்ல, ஆன்மீக பாதையிலும் தெளிவு பெற கேள்வி கேட்பது முக்கியமானதாகிறது. இறை வேதம், புனித வேதம், பரிசுத்த வேதம் என அழைக்கப்படும் பைபிளின் வார்த்தைகள் கேள்வி கேட்கும் திறனை நமக்குள் வளர்க்கிறது என்பதை பல ஆய்வுகள் மூலம் பெரியவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் சிறந்த ஞானிகளாக, அறிவாளிகளாக, புத்திமான்களாக திகழ நல்ல கேள்வி ஞானத்தையும் கேள்வி கேட்கும் ஞானத்தையும் ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து அருள் புரிவாராக. காட் பிளஸ் யூ.